ஹாய், ஹலோ, வணக்கம். இது எஸ்கே தாட்ஸ். நான் உங்கள் எஸ்கே சுரேஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள், இது வழங்குறது நாங்கள். இதை நீங்கள் பார்க்குறதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வஞ்சி மாநகரம் இந்த தொடருடைய முதல் 6 பாகங்கள் வெளியிட்ருக்கோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னும் ஒரு சில பாகங்களில் அந்த தொடர் முடிவடைஞ்சிருங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நான் இன்னொரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. சரி, இந்த புத்தகத்தை பற்றி அடுத்த தொடரை நம்ம வெளியிட்டுடலாம் அப்படிங்கிறது என்னோடய முடிவாக இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஆதரவு தருவீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். அது என்ன புத்தகம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனல் வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டு கிளம்பிடுறீங்க. அப்படி கிளம்பாதீங்க, முழு வீடியோவும் பாருங்கள். அதுதான் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் என்ன இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமஸான எழுத்தாளர் பா. ராகவன் எழுதின ஒரு புத்தகம் தான். அவர் வந்து ஒரு நாட்டை பற்றியும் அந்த நாட்டோட வரலாறு பற்றி எழுதியிருக்காரு. என்னடா உலகத்தில் எவ்வளோ நாட்டு இருக்குது, நீ எந்த நாட்டை சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டோட பொருளாதாரத்தை நம்பி மொத்த உலகமே இயங்குதோ, எந்த நாட்டுடைய பணத்தை வச்சு மற்ற நாடுகள்லாம் வர்த்தகம் செய்யுதோ, எந்த நாட்டுடைய இராணுவ பட்ஜெட் வந்து மற்ற எந்த நாடுகளாலேயும் ஈக்குவல் செய்ய முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கோ, இவ்வளோ ஏங்க பொருளாதாரமாக இருக்கட்டும், கனிம வளமாக இருக்கட்டும், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்படி எந்த துறை எடுத்தாலுமே எந்த துறையிலுமே சோடை போகாமல் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்ல இருக்க அந்த ஒரு நாட்டை பற்றி தாங்க நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன நாடு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நேரத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆமாங்க, நீங்கள் நினச்சது சரிதான். அமெரிக்காவை பற்றி தாங்க அந்த புத்தகம். டாலர் தேசம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய தலைப்பு. பா. ராகவன் அந்த டாலர் தேசம் புத்தகத்தில் அமெரிக்கா எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் உள்ள மொத்த நாட்டு நடப்பையுமே ரொம்ப தெளிவாக நம்மளுக்காக விவரிச்சிருக்காரு. அமெரிக்கா எப்படி உருவானுச்சு, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், அதனுடைய கருப்பு பக்கங்கள், அதனுடைய வெள்ளை பக்கங்கள், அமெரிக்கா சந்தித்த அகச்சிறந்த அதிபர்கள், அகச்சிறந்த ஆளுமைகள் அப்படின்னு எல்லார பற்றியுமே ஒன்று விடாமல் ரொம்ப தெளிவாகவே பா. ராகவன் அவர்கள் இந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்காரு. நீங்கள் பொதுவாக அமெரிக்காவை பற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவோட வரலாறு அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலக வரலாறுமே தாங்க. ஏன்னா உலகத்தில் எங்கே போர் நடந்தாலுமே அதில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காது. அமெரிக்கா கண்டிப்பாக அந்த போரில் ஏதாவது ஒரு திசையில் இருக்கும், இல்லைனா போருக்கு காரணமாக இருக்கும், இல்லைனா போர் நடக்கிற இரண்டு நாடுகள் ஏதாவது ஒரு நாடுக்கு ஆயுத உதவி வழங்கும், இல்லைனா இரண்டு நாடுகளுக்குமே ஆயுத உதவி வழங்கும். அப்படிப்பட்டது தாங்க அமெரிக்கா. அப்படிங்கிறப்ப அமெரிக்காவை பற்றியான வரலாறு அப்படின்னா அது உலக வரலாறு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த வரைக்குமே உலகத்தில் நடந்த எல்லா போர்கள், எல்லா இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா தான் காரணமாக இருக்குது. அந்த அமெரிக்காவை பற்றி ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப நகைச்சுவையாகவும் சரி, சில இடங்களில் வந்து நம்மளுடைய நெஞ்ச பிளிகிற அளவுக்கான வழிகளை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மிக நேர்த்தியாகவே படைச்சிருக்காருங்க ஆசிரியர் பா. ராகவன் அவர்கள். அவருக்கு இந்த புத்தகத்தை படைச்சதுக்காகவே நம்ம எல்லோருமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். பொதுவாக திந்து சமவெளி நாகரிகமாகட்டும், மெசபட்டோமியா நாகரிகமாகட்டும், எகிப்து நாகரிகமாகட்டும், ரோம் நாகரிகமாகட்டும், ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள கீழடி நாகரிகமாகட்டும், இப்படி எந்த நாகரிகத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய வயது 3000, 4000, ஏன் 6000 வருடங்கள் கூட பழமையானதாக இருக்கும். ஆனால் அமெரிக்க நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வயது வெறும் 400 வருடங்கள் தான். ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு நாடாக உருவாகியே 400 வருடங்கள் தான் ஆகுது. 400 வருடத்துக்கு முன்னாடி உருவான ஒரு நாடு எப்படி இத்தனாயிரம் வருடங்கள் பழமையான பல நாகரிகங்கள் கொண்ட பல நாடுகளை தோக்கடித்து இப்போ உலகத்துடைய நம்பர் 1 வல்லரசாக, நம்பர் 1 பவராக இருக்க முடியுது. அதனுடைய குதிரை பாய்ச்சலில் எந்த இடத்துலையுமே சர்க்கிள்களும் ஏற்படலையா? அமெரிக்காவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த மக்களுடைய இப்போதைய நிலை என்ன, அமெரிக்கா எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாகவே நம்ம ஒரு புதிய தொடராக கூடிய விரைவில் பார்க்க இருக்கோம். இந்த தொடருக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக கொடுங்க. இதன் மூலம் பல புதுமையான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. கூடிய விரைவில் அடுத்த பாகத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே சுரேஷ். வாழ்க தமிழ், வளர்க புத்தக வாசிப்பு. நன்றி, வணக்கம்.